இந்த வீடியோவில் கூகுள் பேனுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கூகுள் பேனுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை யாராலே வந்து டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய கூகுள் பேனுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிட் பண்ணிவிட்டு இது வந்து டெலிட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் என்னுடைய கூகுள் பே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து பாருங்கள், நான் கூகுள் பே ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து டெலிட் பண்ணி பார்ப்போம், டெலிட் ஆகுதா என்ன அப்படின்னு. ஸோ பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனை நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். இதை எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து பேக் வந்துடுங்க, அதாவது கூகுள் பே விட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே கூகுள், அதாவது நார்மல் கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கிற கூகுள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த கூகுள் ஆப்பை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்ட்ராங்க. என்ட்ராகணுன்னா மேலே மூணு ஐக்கான் இருக்கும், அந்த மூணு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இப்போ கரண்டில் எந்த ஜிமெயில் ஐடி லாகின்ல இருக்கோ அந்த லாகின் அந்த ஐடி வந்து வரும். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த அம்புக்குறி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இதுவரை எத்தனை அக்கௌண்ட்டு லாகின்ல இருக்கோ அது எல்லாமே வரும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி மேனேஜ் ஓவர் கூகுள் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ என்ட்ரு ஆகணுன்னா இந்த இடத்துல டேட்டா அண்டு ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மை ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஒரு புது பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம், அதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசரில் நம்ம அந்த நம்மளோட கூகுள் ஐடியை வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே என்ட்ரு ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி லாகின் பண்ண சொல்லும், உங்களோட இமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணோடனே அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணோன்னே உள்ளே வந்து என்ட்ராகும். என்ட்ராகணோடனே லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா சர்ச் யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து மூணு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதர் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து ஒரு சில ஆப்ஷன் நிறையா வரும். லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ரெண்டாவது இடத்துல கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து மேனேஜ் ஆக்டிவிட்டி அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல கூகுள் பேயோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வரும். உள்ள பேஜுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் கூகுள் பே எப்போ ஓப்பன் பண்ணீங்களோ அதுலேருந்து இப்போ வரையும் உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து டெலிட் ஆயிரும். ஓகே, நான் வந்து மேலே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டிரான்சாக்ஷன் வந்து டெலிட் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டிரான்சாக்ஷனை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னா பக்கத்தில் வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது, அதாவது அந்த டிரான்சாக்ஷன் பக்கத்தில் ரெண்டு இன்ட் ஆப்ஷன் இருக்கா, அந்த ரெண்டு இன்ட்டை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரெண்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு இன்ட்டு கொடுத்தாலே போதும், இப்போ உங்களுடைய கூகுள் பேக்கு வாங்க, அதாவது ரீசனில் இருக்குது. ஓகே, ரீசெண்டை தூக்கி விட்டு நம்ம கூகுள் பே வந்து உள்ளே வந்து என்ட்ராகும். என்ட்ராய் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து அது வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கூகுள் பே வந்து ரீசன்லேருந்து தூக்கி விட்டு திருப்பி கூகுள் பேக்குள்ளே வந்து என்ட்ராகும் ஃபஸ்ட்டேருந்து, அதாவது ஃபஸ்ட்டேருந்து உள்ளே என்ட்ராகி பின்கோட்லாம் போட்டு இப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து உள்ளே என்ட்ராகுங்க. நம்ம அங்கே டெலிட் பண்ணனால இப்போ வந்து இங்கே வந்து டெலிட்டாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் இந்த மாதிரி டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள அதை வந்து ஒரே கிளிக்கில் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுவரை நான் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கணும் அதையும் ஒரே கிளிக்கில் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட் போனோம்ல, ஃபஸ்ட்டு வந்து போனோம்ல, கூகுளுக்கு போய் அந்த அக்கௌண்ட் போனோம், மை ஆக்டிவிட்டி எல்லாம் போனோம்ல, அது வந்து ரீசன்லாம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும், அதை அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா டிலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிலீட் பண்ணுறது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல நாலு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட் ஹார், லாஸ்ட் டே, ஆல் டைமு, அப்புறம் கஸ்டம், இந்த நாலு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாஸ்ட் ஹார் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே டெலிட் ஆயிரும். லாஸ்ட் டே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு நாளில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதுவுமே வந்து டெலிட் ஆயிரும். இல்லை நான் கூகுள் பே எப்போ ஓப்பன் பண்ணணும் அதுலேருந்து உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே டெலிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே உள்ள டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் எனக்கு டெலிட் ஆகினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கஸ்டமர் கிளிக் பண்ணுங்கள். எப்போலேருந்து எப்போங்கிறத டேட் வந்து கேட்கும், டேட்டு கொடுத்து ஓகே கொடுத்து டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த டேட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும்.
ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ வேணும் அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.